கொடுத்த பணத்தை திரும்ப பெற செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த பரிகாரத்திற்கு ஒரு கண்ணாடி கிண்ணம் தேவை. அந்த கண்ணாடி கிண்ணம் நிரம்ப சர்க்கரை, அந்த சர்க்கரைக்கு மேலே வைப்பதற்கு 9 கிராம். இது மட்டும் இருந்தால் போதும் இந்த பரிகாரத்திற்கு. கண்ணாடி கிண்ணத்தில் நிரம்ப சர்க்கரையை கொட்டி வைத்து 9 கிராமுகளை சர்க்கரையில் சொருகி வைக்க வேண்டும். பூ போல இருக்கும் ஒட்டு பகுதி மேலே பார்த்தவாறு இருக்க வேண்டும். கிராம்பின் காம்பு பகுதி சர்க்கரையில் இருக்க வேண்டும். இப்படி தயார் செய்த இந்த கிண்ணத்தை உங்கள் வீட்டு சமையலறையில் ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள். நீங்கள் கடனாக கொடுத்த பணத்தை திருப்பி கேட்பதற்கு வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன்பாக உங்களுடைய வலது கை விரல்களை இந்த சர்க்கரையின் மேலும் கிராம்பின் மேலும் படும்படி தொட்டுக்கொண்டே மனதார மகாலட்சுமி தாயாரை வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் கொடுத்த பணமோ நகையோ திரும்பவும் உங்கள் கைக்கே வந்துவிட வேண்டும் என்றவாறு வேண்டுதலை நம்பிக்கையோடு வைக்க வேண்டும். பிரார்த்தனை செய்து கொண்டு பணம் வாங்கியவரை நேரில் சென்று உங்களுடைய நிலைமையை எடுத்து சொல்லி வாங்கிய பணத்தை திருப்பி தருமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படி கொடுத்த பணத்தை திருப்பி கேட்பதற்கு முன்பு இந்த பரிகாரத்தை செய்து சமையலறையில் இருக்கும் சர்க்கரையை தொட்டுவிட்டு சென்றால் உங்களுடைய முயற்சிகளில் சீக்கிரம் வெற்றி கிடைக்கும். உங்களிடம் பணமோ நகையோ வாங்கி சென்றவர்கள் அதை சீக்கிரமே உங்களுக்கு திருப்பி கொடுத்து விடுவார்கள். அதற்கு உண்டான எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் இது. நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் நேரம் சுக்கிர ஓரையாக இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த கண்ணாடி கிண்ணத்தை தயார் செய்து சமையலறையில் வைத்துவிட வேண்டும். 2 வாரத்திற்கு 1 முறை இந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை மற்றும் கிராம்பு மரத்தடியில் கொட்டிவிட வேண்டும். மீண்டும் புதிதாக சர்க்கரை கிராம்பு வைக்க வேண்டும். பரிகாரத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றி பலன் பெறுங்கள்.